ஊரடங்கை பொதுமக்கள் பலர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டதாக பிரதமர் மோடி தற்போது வேதனை தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி நேற்று சுய ஊரடங்கை மக்கள் பின்பற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். நாளுக்கு நாள் கொரோனா பரவுவதை தடுப்பதற்காகவே மக்கள் சுய ஊரடங்கை பின்பற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் இந்த சுய ஊரடங்கை பொதுமக்கள் பலர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டதாக பிரதமர் மோடி வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் மாநில அரசுகள் முறையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். ஊரடங்கு உத்தரவை இன்னும் பலர் சரியாக பின்பற்றவில்லை என்றும் அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். கொரோனாவின் தீவிரத்தை அறிந்து கொண்டு மக்களை உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நேரலை செய்தி தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் மதி அழகனிடம் கேட்டுப் பெறலாம். மதி, பிரதமர் மோடி மக்கள் சுய ஊரடங்கை பெரும்பாலும் பின்பற்றவில்லை அப்படின்னு ஒரு வேதனை கருத்தை பதிவிட்டிருக்கிறார். உங்களுடைய விவரங்களையும் பதிவு செய்யலாம் மதி. கொரோனா காரணமாக மக்கள் ஒரு நாள் சுய ஊரடங்கை கடைபிடிக்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி சுய ஊரடங்கானது நேற்று கடைபிடிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த சுய ஊரடங்கு உத்தரவின் பொழுது பலர் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்ததை நாம் செய்திகளில் பார்த்தோம். அவர்களை காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதை நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் இது தொடர்பாக பிரதமர் மோடியும் தற்பொழுது ஒரு ட்விட்டர் பதிவினை வெளியிட்டு இருக்கிறார். அதில் நேற்று அந்த சுய ஊரடங்கை பலர் முறையாக பின்பற்றவில்லை என்ற ஒரு வேதனையினை தெரிவிக்கிறார். இந்த ஊரடங்கு உத்தரவினை பின்பற்றி நீங்கள் வீட்டிலேயே இருப்பதன் மூலம் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும், எனவே இதை தீவிரமாக பின்பற்றுமாறும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாநில அரசுகள் உரிய சட்டம் இயற்றி மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு பிரதமர் மோடி ஒரு கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். மதி, ஏற்கனவே பிரதமர் மோடி நேற்று சுய ஊரடங்கை வலியுறுத்தி வேண்டுகோள் விடுத்திருந்த பொழுது நேற்று மாலை மக்கள் அனைவரும் வெளியே வந்து கைத்தட்டி ஒளி எழுப்புவது விமர்சிக்கப்பட்டு வந்த சூழல்ல மோடி இது குறித்து ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறாரா? நேற்று அந்த ஊரடங்கு உத்தரவினுடைய ஒரு பகுதியாக இந்த கொரோனா தொடர்பாக பணியாற்றக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அவர்களினுடைய சேவைகளை பாராட்டக்கூடிய வகையிலும் மாலை 5 மணி அளவில் மக்கள் தங்களது வீடுகளிலேயே இருந்து கரகோஷங்களை, அதாவது கைத்தட்டியும் பாத்திரங்களை தட்டியும் அவர்களுக்கு பாராட்டவும் வாழ்த்தவும் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆனால் பிரதமர் மோடியினுடைய இந்த வேண்டுகோளானது பலராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நூற்றுக்கணக்கானோரும் ஆயிரக்கணக்கானோரும் சாலைகளில் திரண்டு ஊர்வலமாக சென்று கொரோனாவை திரும்பிப்போ என்று கொரோனாவிற்கு எதிராக அவர்கள் கோஷம் போட ஆரம்பித்துட்டனால பிரதமர் மோடியினுடைய அந்த அறிவுறுத்தல் என்பது மருத்துவ சேவை புரிபவர்களுக்கு ஒரு பாராட்டும் வகையில் இருக்க வேண்டும் என்றதை மக்களில் ஒரு தரப்பினர் தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் கொரோனாவிற்கு எதிராகவும் அதுவும் சாலையில் கூட்டம் கூட்டமாக கூடியும் அவர்கள் கொரோனாவிற்கு எதிராக கோஷம் எழுப்பியதன் விளைவாகவும் பிரதமர் மோடி இந்த பதிவை போட்டிருக்கலாம் என்று ஒரு கூறப்படுகிறது. ஆனால் நேற்று அந்த மக்களில் ஒரு பிரிவினர் மருத்துவ ஊழியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கைத்தட்டியதை வரவேற்று பிரதமர் மோடி நேற்று மாலையே ஒரு ட்விட்டர் பதிவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.